ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட டிசம்பர் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஃபுல்லாக முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்று முடிகிற வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட சயின்ஸ் கொஷின்ஸ் இப்போ ஷிப்டு ஒன் ஷிப்ட் டூ எல்லாம் சேர்த்து சயின்ஸ் கொஷின் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தொகுத்து எடுத்துருக்குங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி என்பிசி எக்ஸாமில் கேட்ட சயின்ஸ் கொஷின் எப்படின்னு பார்த்திங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சவுண்ட் வேஸ் கேன் ஆர் ட்ராவல் த்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து சவுண்ட் வந்து எந்த உலகத்தில் போகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரவாயில்லைன்னா வெற்றிடம் அதாவது வேக்கியூம் இப்போ சவுண்ட் வேஸ் கேன் ஆட் ட்ராவல் த்ரோ வேக்கம் வெற்றிடத்தில் ஒளி வந்து பரவாது இஃப் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஈஸ் சிக்ஸ்டி கேஜி ஆன் ஏர்த் தென் மாஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் ஆன் மூன் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பொருளுடைய நிறை வந்து பார்த்திங்கன்னா இந்தி பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ அப்படிங்கும்போது இதுவே நிலாவில் அதோடைய நிறை எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோ செரிகல்ச்சர் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் ஈஸியர் இஸ் தி ஸ்டடி ஆஃப் அப்படி கேட்குறாங்க செரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றின சடின்னு பார்த்தீங்கன்னா ரியரிங் ஆஃப் சில்க்வாம்ஸ் ரியரிங் ஆஃப் சில்க்வாம் அதாவது பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி இது தொடர்புடையது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரிகல்ச்சர் அதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பீஸ் இருக்குது பீஸை பற்றி பிடிக்கிறது எபிகல்ச்சர் பேர்ட்ஸு ஓரியாந்தாலஜின்னு சொல்லுவாங்க மெரெயின் மெரேந்தோ மெரைனோ அப்படின்னு சொல்லுவாங்க மெரைன் அந்த கடல் ச சம்மந்தப்பட்ட அனிமல்ஸை பற்றி படிக்கிறது அது ஸோ ஒவ்வொன்றையும் அதிலிருந்து கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா செரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேரிங் ஆஃப் வாம் ஸோ பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிக் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிஃப்த் கொஷின் பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை வைரஸ் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரஸால் வரக்கூடிய சிக்க டிசீஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற வைரஸ் வருது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டிபி காலரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ் வந்துடும் டிபி காலரா அவங்களாம் வந்து பாக்டீரியல் டிசீஸ் வந்துடும் மலேரியாங்கிறது பிளாஸ்மோடிங்கிற புரோட்டோ ப்ரோட்டோசோங்களான வர்றதுனால அதை பார்த்துக்கோங்க ஸோ ப்ரோட்டோசோவா பாக்டீரியா வைரஸ் இந்த டிசீஸ்லாம் இப்போ ரொட்டேஷனாக வந்துகிட்டு இருக்குது அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரஸால் ஏற்படக்கூடியது இந்த சிக்கன் பாக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் மாஸ் இஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் விச் கைண்ட் ஆஃப் யூனிட்னு கேட்குறாங்க மாஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் விச் கைண்ட் ஆஃப் யூனிட்னு கேட்குறாங்க அது என்ன யூ அழகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் அழகு நிறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் அழகு இந்த ஸ்கேலார் அளவு வெக்டார் அளவு என்னென்னு நம்ம பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைசேஷன் இன் ஹியூமன்ஸ் அக்யூர்ஸ் இன் விச் பார்ட் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெல்லோபியன் டியூப் பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்லோபியன் டியூப்பில் தாங்க அந்த வந்து கருவுறுதல் நடக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க நியூராலஜி நியூராலஜி இஸ் ரிலேட்டட் டு விச் விச் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது எதுன்னு இருக்குன்னா பிரெயின் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பிரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா மூல ஆதாரம்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைன்த் கொஷின் நைன்த் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னன்னு கேட்குறாங்க பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சிபி யூ என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அழகாக பிரிப்பாங்க சிபியூ அப்படின்னா அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் மெமரி யூனிட்டில் என்ன இருக்குது ரோம் ரேம் அப்புறம் கேட்சி மெமரி இதெல்லாம் இருக்கும் இதில் மெயினாக ரேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் நடக்கிறது வந்து ரேம் இது இருக்கும் ரோம்லாம் ரீட் ஒன்லி மெமரி உங்களுக்கு தெரியும் இது வந்து ரேம்லாம் ரேண்டம் அசஸ் மெமரின்னு வரும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரேமில் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாமே சேவ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க ஹார்ட் ஆஃப் இதயம் இதயம் அதாவது கம்ப்யூட்டர் இதயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு தாங்க சொல்லுவாங்க பிரெயின்னா உங்களுக்கு சிபியு இதுவே ஹார்ட்னு கேட்டாங்கன்னா மதர் போர்டு நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஆர்எல் அப்படின்னு கேட்குறாங்க ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஆர்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் நெக்ஸ்ட் கொஷின் லைட் இயர் ஈஸியாக யூனிட் ஆஃப் அப்படின்றாங்க ஸோ ஒரு 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 ஒலியாண்டு என்பது என்னன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஆண்டில் ஒலி கிடக்கக்கூடிய தொலைவு வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒளியாண்டுன்னு சொல்லுவோம் இதோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு பதினஞ்சு மீட்டர்னு சொல்கிறாங்க இதோ கிலோமீட்டரில் சொன்னீங்கன்னா வச்சுக்கங்களேன் ஒன்று புள்ளி நாலு அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிக்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரியாவோட ஃபார்முலா கேட்குறாங்க யூரியாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கச்சி டூ சிஓ என்கட்சி டூ யூரியாவோட ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சி என் டூ சிஓ என்கச் டூ ஸோ ஒரு ரிப்பீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஷின் ரிப்பீட்டாக வந்துருக்கு ஒரு ஷிஃப்ட்டு ஒரு நாளில் கேட்ட கொஷின் அடுத்தே அப்படியே ரிப்பீட்டாக வந்திருக்கு பார்த்துக்கோங்க சயின்ஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஷின் டிஸ்கவரி ஆஃப் ஆட்டோம் அப்படிங்கிற அணுவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க டால்டன் ஸோ பார்த்தீங்கன்னா டால்டன் ஜான் டால்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுவ கண்டுபிடிச்சிருப்பாரு சிரிப்பூட்டும் வாயு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிரிப்பூட்டும் வாயு வந்து என் டூ ஓ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் பி டிவின் ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இது கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அது எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு நல்ல உறவு முறை இருக்குது அது என்ன உறவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பொருட்கள் ஒரு கட்டை இது எல்லாத்துலேயுமே படிஞ்சு அதில் இருக்க சத்துக்களை எடுக்கும் இந்த சத்துக்களை வச்சு இந்த ஆல்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆழ்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்தை வச்சு இது ஒளி சேர்க்கை பண்ணிக்கும் இது வந்து உணவு தயாரிச்சுக்கும் ஸோ ஆள்கை வந்து உணவு தயாரிச்சுக்கும் அப்போ ஃபங்கஸ் மூலிமா ஆள்கை வந்து பயனடையுது ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இதில் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இதுகிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ ஃபங்கஸ் ஆள்கை இவங்க ரெண்டுக்குள்ள உறவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தியை பகிர்ந்து அதன் மூலியமாக இது இருக்கு ஆள்கே சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சாப்ரோஃபைட் அப்படின்றாங்க சாப்ரோஃபைட்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த பொருட்களின் மீது உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசம் பேர் தான் சாப்ரோஃபைட் அது என்னென்னு பார்க்குறாங்க அது வந்து ஈஸ்ட் மஷ்ரூம் இதெல்லாம் இறந்த பொருட்களின் மீது உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசத்தை பேர் தான் இந்த ஈஸ்ட் மஷ்ரூம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப்பிள் டிசீஸ் அப்போ விச் ஒன் ஆஃப் தீஸ் டிசீஸ் ஃபவுண்டின் ஆப்பிள் அப்போது ஒன்றும் இல்லைங்க ஆப்பிளில் இருக்கக்கூடிய நோய் கீழே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஒரு நோய்க்கு கேட்குறாங்க ஒரு பனானாவில் இது பார்த்திங்கன்னா மேங்கோ அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இதில் ஆப்பிளில் வரக்கூடிய நோய் எதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரிங் ரிங்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க அழுகன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ரிங் ராட் அப்படியே ஃபுல்லாகவே அழுகிறோம் அந்த ரிங்ராட்டுங்கிறது வந்தீங்கன்னா ரவுண்டாக அழுகிறோம் ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சிம்டம் வர்ற அந்த டிசீஸ் பேர் என்னென்னா ராட் ஆப்பிளில் நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த விச் ஒன் ஆஃப் திஸ் ஆர்கன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றாங்க அப்போ பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வராத ஆர்கன் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதில் ஃபுல்லாக வந்து ஆசிட் தான் வந்து ஃபுல்லாகவே அதோடய பங்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடய பங்கு தான் இதில் இதாக இருக்கும் மெயினாக இருக்கும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா லிச்சின் லிச்சின்ங்கிற ஒரு ஆர்கானிஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப் விச் பொலிட்டன் அப்படின்றாங்க லிச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே உருவாழ்ந்துகிட்டு இருக்கும் இது காமன் ஒரு ஆர்கானிசம் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாசுவோட அளவு வந்து காட்டி கொடுத்துரும் இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் என் ஸ்வோட்டுக்கு இது இதோட அளவு வந்து இதை வந்து இந்த லிச்சின் வந்து பார்த்திங்கன்னா மாசு இருக்கும்போது இது நல்லா வளராது ஸோ இன்கேஸ் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த சென்சிட்டிவாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க லிச்சனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதுக்கு சென்சிட்டிவாக இருக்குன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் கொஷின் ஹூ ஹேவ் தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நல்லா நோட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டின் ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சவர் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி டாக்ஸானமிங்களை பிடிச்சு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயல் ஜூஸ் பயல் ஜூஸ் பார்த்தீங்கன்னா பித்த நீர் பித்த நீர் எங்கே சுரக்குதுன்னு கேட்குறாங்க கல்லீரலில் சுரக்குதுங்க லிவர் ஸோ பித்த நீர் வந்து எங்கே சுரக்குதுன்னா கல்லீரலில் சுரக்குது லைம் வாட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைம் வாட்டர் சுண்ணாம்பு நீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லான்னு கேட்குறாங்க சிஓ சிஏ ஓஹெச் டூ டூ சிஏ ஓஹெச் ஓஹெச் டூ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஓ அதோட நீர் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஏ வந்து நீரோடு சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா சிஏ ஓஹெச் டூ கிடைக்கிது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பிளட் ரிசப்டன் யாருன்னு பாருங்கள் ஏபி ப்ளஸ்ஸு அப்போ யூனிவர்சல் பிளட் ரிசப்டன் யாருன்னா ஏபி ப்ளஸ்ஸு அப்போ யூனிவர்சல் டோனர் யாருன்னா ஓ மைனஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க ஓ மைனஸ் ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா செல்லை கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ செல்லு நல்லா வச்சுக்கோங்க டச் ஃபோன் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணனும் உள்ள சிம்மை யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஊக்கு வச்சு குத்தி தான் ஆகணும் நான் வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்ரூவேஷன் கேட்டிருக்காங்க ஹச்டிடிடி ஹச்சிடிபி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க ஹைப்பர் டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஹைப்பர் டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்வான்மெண்ட் டே தீம் என்னன்னு கேட்குறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபதுக்கு என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பார்த்திங்கன்னா பீட் ஏர் பொல்யூஷன் இது பிளாட்டிக் பிளாஸ்டிக் பொல்யூஷனாக இது வந்து ஏர் பொல்யூஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ஏர் பொல்யூஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு டைம் ஃபார் நேச்சர் டைம் ஃபார் நேச்சர் அதாங்க தீமை என் டே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் அஞ்சாந்தேதி கொண்டாடுவாங்க பார்த்திங்கன்னா டைம் ஃபார் நேச்சர் ஸோ அது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து வந்துன்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஎல்டி அப்படின்னு கேட்குறாங்க ஏஎல்டி அப்படின்றாங்க அதுக்கு அப்ரிவிஷன் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் அலனேன் ட்ரான்ஸ்மனேஸ் ஆல்டர்னேட் அலனேன் ட்ரான்ஸ்அமனேஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிவிஷன் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு டைகர் ரிசர்வ் பற்றி கேட்டிருக்காங்க அது நோட் பண்ணிக்கோங்க அது நமக்கு வராது அடுத்து பெரி பெரி டிசீஸ் இஸ் காஸ்ட் பை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பெரிபெரி டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ஒன் தயமின் நம்ம அந்த அதுலேருந்து ஒன்று விட்டமின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா பாக்டீரியாவிலேயே கா வரக்கூடிய நோய் நோய்களை வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம வரிசையை பார்த்துருவோம் என்னென்னு பார்த்திங்கன்னா காலரா டைப்பாய்டு லிப்போரசி டைபர்க்ளோசிஸ் டெட்டனன்ஸ் பிளேக் ஊப்பிங்க் ஆஃப் நிமோனியா நான் வச்சுக்கோங்க காலரா டைப்பாய்டு லிப்போரசி ட்யூபர்க்ளோசிஸ் டெட்டானன்ஸ் பிளேக் ஊப்பிங்க் காஃப் நிமோனியா அது ரொம்ப அந்த இருமல் சொல்ல ரொம்ப இந்த இருமல் இருக்குது நிமோனியா காய்ச்சல் அதெல்லாம் பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மயோஃபியாவில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் அதாவது கிட்ட பார்வையில் யூஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கான் கேவ் கேவ்னா பார்த்தீங்கன்னா குகைங்க கொகைன்னா குழி நான் வச்சுக்கோங்க அப்போ கிட்ட குழி தோண்டி தூரக்குவி ஹைப்போபியானா கிட்ட பார்வை ஹைப்பர் போபியானா ஹைப்பர் போபியான என்ன வருது பார்வை அப்போ அதுக்கு என்ன கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க வாட் இஸ் மேக்சிமம் பாசிபிள் ரெசிஸ்டன்ஸ் வி கேன் கெட் பை கனெக்டிங் ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் ஈச் ஆஃப் ஒன் பா ஒன் பை ஃபோர் அதாவது ஒன் பை ஃபோர் ஓம் அப்படின்றாங்க அப்போ ஒன் பை ஃபோர் ஓம் வந்து வரிசையாக வரிசையாக நம்ம வந்து பக்கவாட்டை இணைப்பில் இணைக்கும் போது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் ஃபோர் இந்த நாளையும் கூட்டிங்கன்னா ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு வரும் நாலு தடவை கூட்டுறோம் பார்த்திங்கன்னா அதனால சூழ்நிலை அப்போ ரெண்டு ரெண்டு அடிப்பட்டு போயிடும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரையோபைட் அப்படின்னு சொல்லுறாங்க ப்ரையோபைட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோசஸ் லைவ் லிவர் ஒர்க் ஹான் ஒர்க் ஸ்பான்ஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ப்ரையோபைட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மோசஸ் லிவர் ஒர்ட் ஹார்ன் வர்ட் ஸ்பான்ஜிம் இதெல்லாம் வருது அது இந்த பிளான் கிங்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான் கிங்டத்தை ரெண்டாக பிரிப்பாங்க பிளான் கிங்டத்தை ரெண்டாக பிரிச்சிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கிரே கிரிப்டோகேமியா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேன பெனரோகேமியான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சாரி பெனரோகேமியா ஸோ கிரிப்டோகேமியா பெனரோகேமியா ரெண்டாக பிரிப்பாங்க ஸோ இந்த கிரிப்டோகேமியா கீழே தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா தேலோஃபைட்டு ப்ரையோஃபைட்டு டெரிட்டோஃபைட்டு இதுங்க எல்லாமே வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரையோஃபைட்டு கீழே யார் யார் வருவாங்க இந்த மோசஸ் லிவர் ஒற்று ஹார்ன் ஒற்று ஸ்பான்ஜி அதெல்லாம் வருவாங்க தேலோஃபைட்டு கீழே யார் வரும் பார்த்திங்கன்னா இந்த தேலோஃபைட்டுன்னு நல்லா வச்சுக்கோங்க இந்த ஸ்டெம் லீஃப் ரூட் இதெல்லாம் வந்துடும் சரிங்களா இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஷின் பிஹெச் ஆஃப் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸோட பிஹெச்என்னு கேட்குறாங்க டூ பாயிண்ட் த்ரீ டு டூ பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் திஸ் மெட்டல் ஆயிடு அப்படின்றாங்க ஸோ உலோக போலி எதுன்னு கேட்குறாங்க சிலிக்கான் ஸோ அந்த மந்தவாய்க்கில அந்த இதில் சைடில் இருக்கும் அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் திஸ் இஸ் மெட்டல் ஆயின்னு கேட்குறாங்க சிலிக்கான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் ஏபியாட்டிக் காம்போனன்ட் அப்படின்றாங்க ஏபியாட்டிக் காம்பனண்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சாயில் வாட்டரு சன்லைட் இது எல்லாமே ஏபியாட்டிக் வந்துடும் ஸோ இப்போ நாட் ஏபியாட்டிக்னு கேட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று தான் தாவரம் அடுத்து ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இல்லைங்க அணிச்சி செயலை வந்து கட்டுப்படுத்துறது யாருன்னு கேட்குறாங்க முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார் முதுகுத்தண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அணுச்சி செயலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் கேபி வந்து எத்தனை பைட்னு கேட்குறாங்க ஸோ ஆயிரத்தி இருபத்தி நாலு பைட்டுன்னு கேட்குறாங்க சொல்லிங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பைட்டு இதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு எட்டு விட்டு சேர்ந்தது ஒரு பைட்டுங்க அப்புறம் கிலோ பைட் அப்புறம் மெகா பைட் அப்புறம் ஜுகா பைட் அப்புறம் டெரா பைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா விச் ஆஃப் திஸ் பிலாங் டு அனிமல் கிங்டம் அப்படின்றாங்க ஸோ அனிமல் கிங்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க அனிமல் கிங்கிட்டத்தை வந்து ஆர்கானிசர் ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று வந்து ப்ரோக்ரையாட் இன்னொன்று வந்து யூகேரியாட்டிக்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க அதாவது உட்கரு இல்லை உண்மையான உட்கரு இல்லாதது உட்கரு உடையதுன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா உட்கரு உடையதில் வந்து பார்ப்போம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல் கங்கிடத்தில் நிறைய டி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா மொனிரா வந்துடும் மொனிராவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாக்டீரியா வந்துடும் ஸோ ப்ரோக்கரியாட்டின்னா பாக்டீரியா வந்துடும் யூகரியாட்டர் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிளான்ஸு ஈஸ்ட்டு ப்ரோ ப்ரோட்டிஸ்ட்டு அனிமல்ஸ் இது எல்லாமே இதில் வந்துருவாங்க நம்ம யூகேரியாட்டிக்கில் வர்றது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸு ஈஸ்ட்டு ப்ரோட்டிஸ்ட்டு அனிமல்ஸ் இதெல்லாமே இதில் வந்துடுவாங்க யூகே ரேட்டிக்கில் வந்துடுவாங்க அதாவது உண்மையான உட்கர் உடைய இதில் வந்துருவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வால் உடையது செல்வால் அட்டுறதுன்னு சொல்லிட்டு அதை ரெண்டாக பிரிப்பாங்க அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நிபா வைரஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து கேரளாவில் வந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார் மீத்தியனோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க சிஹெச் ஃபோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்லேக்கடு லைம் ஸ்லேக்கடு லைம் அந்த எலுமிச்ச பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த லெம லெமன் இருக்கு பார்த்திங்கன்னா எலிச்ச பழம் சாரி லெமனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லேக்கடு லைம் அந்த சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா லெமன்னாவே நமக்கு வந்து எலுமிச்சு போயிடுது சாரி சுண்ணாம்புல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேக்கடுமா அந்த ஈரம் படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடும் அது எதுக்கு காரணம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஏஓ வந்து பார்த்திங்கன்னா ஹச் டுஓ அதோடு நம்ம ஏற்கனவே சேருதுன்னு பார்த்திங்கனோம் பார்த்திங்கன்னா அந்த சிஏ ஓஹ்டி சுண்ணாம்பு நீர் கேள்விப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு நீரோட கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது போது என்னவாக மாறிடுதுன்னா சிஏ சிஓ த்ரீயாக மாறிடுது ஸோ அந்த ஒயிட் கலராக மாறிடுது ஸோ கார்பன் டை ஆக்சைடுன்னு வினைபுரியும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவாக கிடச்சிருது சிஏ சிஓ த்ரீயாக மாறிடுது ஸோ அதுக்கு தான் வந்து ரீசன் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஆஃப் விசை ஃபோர்ஸுடைய எஸ்ஐ அலகு கேட்குறாங்க நியூட்டன் இது சிஜிஎஸ் அழகு என்னென்னா டைன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து நடுக்கு அஞ்சு டைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எண்டமாலஜிங்கிறது இன்செக்ட் அப்போ எட்டிமாலஜி எதை பத்தி படிப்புன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜின்ஸ் ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோற்றம்லாம் இருக்குல்ல அதை பற்றின வரலாறு அதை பற்றின படிப்பு சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேமாக பனானா நான் பனானா பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவா பனானா ஸோ ஒவ்வொரு கிராப்பு ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக் நேம் சொல்லுவோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பனானா கேட்டிருக்காங்க சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூசா பாரடிசியம் மூசா பாரடிசியம் அப்புறம் பார்த்திங்கன்னா பைல் ஜூஸ் அதே ரிப்பீட் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ என்னது பித்த நீரை சுரப்பது எது கல்லீரல் பிஹெச் ஆஃப் ஹியூமன் பாடி கேட்குறாங்க செவன் பாயிண்ட் த்ரீ டூ செவன் பாயிண்ட் ஃபோர்னால நான் வச்சுக்கோங்க மனுஷனுடைய பிஹெச் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுங்க செவன் பாயிண்ட் த்ரீ டூ செவன் பாயிண்ட் ஃபோர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் ஏ இது வந்து காஸ்ட் தோற்றுவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸுங்க ஹெப்பாடைட்டிஸ் ஏ வந்து தோற்றுவிக்கிறதுக்கு காரணம் வந்து வைரஸ் இது எதை பாதிக்கும்னா லிவர் கல்லீரலை பாதிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டின்னு சொல்றாங்க டக்டிலிட்டி அப்படின்றது அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த மீளும் தன்மை சொல்லுவாங்கல்ல அதில் சம்தி அது மாதிரி ரிலேட்டடாக வரும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ஸோ டக்டிலிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க அந்த கொஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஃப்ளவரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் பெண் ரெண்டாக பிரிக்கிறாங்க அதில் ஸ்டாமின் மேல் வந்துடுவாங்க பிஸ்டில் வந்து ஃபீமேல் வந்துருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டிலில் வந்து கார்பல்னு சொல்லலாம் பிஸ்டில் வந்து என்னென்னு சொல்லலாம் கார்பல்னு சொல்லலாம் இந்த ஸ்டாமினில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர் ஃப்ளம்மெண்ட் இதெல்லாம் இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா பெண் இதில் வந்து அதிகமாக இருக்கும் பிஸ்டல் என்னென்னா இருக்குன்னா ஸ்டிக்மா ஸ்டைலு ஓவரி ஓவல் இந்த ஓவரிக்குள்ளே தாங்க ஓவல் இருக்கும் அந்த சேஃப் வந்து நம்ம அழகாக நம்ம டீட்டெயிலாக போடுவோம் ஸோ அந்த ஓவரிக்குள்ளே தான் அந்த ஓவல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த சூலகம் சூலகம் இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர்ந்த தாள்கள் எப்படியே வந்துடும் சரிங்களா ஸோ ஆணுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாமின்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு வந்து பிஸ்டல் சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டேட்டா வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்குறாங்க ஸோ கம்ப்யூட்டர் டேட்டா இன் விச் ஃபார்மேட்னு கேட்குறாங்க பைனரி ஃபார்மேட்டில் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் பேர் என்ன கேட்குறாங்க அப்சரா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் பேர் என்ன அப்சரா அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் வாட்டர் அட் ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஸ்டடி ஆஃப் வாட்டர்னு கேட்டாங்கன்னா ஹைட்ராலஜி ஸ்டடி ஆஃப் வாட்டர் அட் ரெஸ்ட்ன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் நல்லா நான் வச்சுக்கோங்க ஹைட்ரோஸ்டாட்டிக் நம்ம எல்லோருமே டக்குன்னு வாட்டர்னாலே நம்ம ஹைட்ராலஜி போட்டுருவோம் அது தப்பு அப்படி போடக்கூடாது இப்போ ஸ்டடி ஆஃப் வாட்டர் அட் ரெஸ்ட்னு கேட்டால் சொல்லணும் ஹைட்ரோஸ்டாட்டிக் சொல்லணும் த ஆசிட் விச் அண்ட் ப்ரொடியூஸ்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எறும்பில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு உற்பத்தி கொண்டாடிய ஆசிட் பேர் என்ன நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃபார்மிக் ஆசிட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நியூட்டனோடய ஃபர்ஸ்ட் லாவை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் லா செகண்ட்லா லா நம்ம அது என்னென்னு பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் மூணு லாக்குமே நான் டீடெயிலாக எக்ஸ்ப்ளேன்ஸ் தரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் திஸ் இஸ் இனர்ட் கேஸ் அப்படின்றாங்க இனர்ட் கேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கடைசியில் அந்த மந்த வாய்க்குள் சொல்லுவோம்ல தாங்க வேறு ஒன்றும் இல்லை விச் ஆஃப் ஒன் ஆஃப் திஸ் இனட் கேஸ்னா ஸோ இனட் கேஸ் பற்றி எல்லாம் டீட்டெயில் பார்த்துடலாம் என்னென்னு பாருங்க ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேடான் இது எல்லாமே வந்து அது இனட் கேஸில் வந்துடும் ஸோ விச் டிஷ்யூ அப்சார்வ் ஃபேட்டுன்றாங்க ஸோ ஃபேட்டை அப்சார்வ் பண்ணக்கூடிய திசு பேர் என்னென்னா அடிப்போஸ் திசு அப்படின்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைன் த டிஃப்ரெண்ட் ஒன் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் அயான் இது எல்லாமே ஓரளவு தான் இருக்குது இதில் ஸ்டீலு டேரெக்டாக இதெல்லாம் வந்துடும் கோல்டு சில்வர் அது ஸ்டீல் வந்து இதில் வந்து டேராக வந்துடும் இந்த ஸ்டீல் மட்டும் என்ன ஆகும்னா இரும்பு ப்ளஸ் காப்பர் இந்த ரெண்டு இந்த கார்பன் இரும்பும் கார்பன் சேர்ந்து இதில் உருவாகிறது என்ன அது இந்த ஸ்டீல் உருவாகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதரசோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளூடூத்தாக கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்குறாங்க இன்வென்ட் ஆஃப் ப்ளூடூத் யாருன்னு பாருங்கள் நீல்ஸ் ரிட்பேக் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாப் ஹேர்சன் ஜாப் ஹேர்டன் ஜாப் ஹேர் சன் சரிங்களா ஸோ இதில் ரெண்டில் எது வந்தாலும் நீங்கள் போட்டுடணும் நீல்ஸ் ரெட் பேக் ஜாப் ஹேர் டன் அப்படின்றாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தை கண்டுபிடிச்சவங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விச் லேயர் ப்ரொடக்ட் ஸ்டொமக் ஃப்ரம் ஹச் சீல் அப்படின்றாங்க ஸோ நம்ம வயத்தில் இருக்க இந்த ஹச் இப்போ நம்ம ஒரு லேயர் பாதுகாப்பு ரொம்ப சொந்ததுன்னா நமக்கு ஓட்ட ஆயிடும் வயிறு வந்து புண்ணாயிடும் ஸோ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஒரு லேயர் இருக்குது அந்த லேயர் இப்போ என்னன்னா மஸ்கஸ் லேயர் மியூக்கஸ் சாரி மியூக்கஸ் லேயர்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குங்க அந்த லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹச்சுசெயலால் ஒரு பாதிப்பு வந்து தருக்கிறதுக்காக இருக்க பேர் வந்து மியூக்கஸ் லேயர் சார் வாட் டஸ் ஓவரி கண்டென்ட் சொன்ன இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஓவரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஓவல் இருக்கும் ஸோ அந்த ரீப்ரடக்ஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரிக்குள்ளே ஓவல் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆர்கானிசம் விச் ப்ரொடியூஸ் ஃபுட் பை சிஓ டூ அண்டு வாட்டர் அப்படின்றாங்க நம்ம சிஓ டூ வாட்டரை வச்சு அந்த ஆர்கானிசம் ஃபுட் ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா அது பேர் ஆட்ரோட்ரோப்ஸ் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்கள் ஆர் சிஓ டூ ஆர்ஹூஓ அப்புறம் சிந்தசிஸ் மூலமாக என்ன கிடைக்குது நமக்கு சிஹெச்ஹூல் ஓ சிக்ஸ் நமக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்குது சிக்ஸ் சிஓ டூ ஸோ கார்பன் டைஆக்சைடு வெளியே போயிருது நல்லா நான் வச்சுக்கோங்க கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் உணவு தயாரிக்கக்கூடிய ஆர்கானிசம் பேர் என்னென்னா ஆட்ரோட்ரோப்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் விச் ஒன் ஆஃப் திஸ் இஸ் நாட் ஏ இன்புட் டிவைஸ் ஸோ இன்புட் டிவைஸ் இல்லாத என்னென்ன ப்ரிண்ட்டு மானிடரு ஸ்பீக்கரு எல்லாமே வந்து இன்புட் இன்புட் வேஸ் இல்லை அப்போ இன்புட் யூஸ்னால் என்ன கீபோர்டு மவுஸு அப்புறம் பார்த்திங்கன்னா எதை இதெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணி உள்ள செலுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதை வந்துடும் கீபோர்டு மௌஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேனரு ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் இன்புட் டிவைஸில் வந்துடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா எல்ஐஎஃப்ஓவின் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றாங்க இதே எஃப்ஐஎஃப்ஓன்னு கேட்பாங்க ஸோ எஃப்ஐஎப்ஓ ஃபர்ஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ லாஸ்ட் லிஃபோன்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஃபிஃபோனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நியூரான் ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் நியூரான்லேருந்து கேள்விப்பட்டு இருக்க பாருங்க நியூரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நரம்பு மண்டல தான் ஒரு கொஷின் வந்துட்டு நியூரான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷானுங்கிற ஒரு ஒரு அந்த இலைகள் மூலிமா வந்து என்ன கிடைக்கும் நமக்கு நியூரானுக்கு வந்து ரிசீவ் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்யூட்டர் டோன்ட் ஷோ டோன்ட் ஹேவ் அப்படின்றாங்க அது காமனாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது வந்து ரன் ஆஃப் திஸ் தான் ஆன்சர் வரும் என்னன்னா அது ஸ்பீடு அக்யூரசி இப்படி ஆப்ஷன் கொடுத்துட்டு அது என்ன என்ன கிடையாது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கம்ப்யூட்டர் வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஃப்யூஸ் ஃப்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஹீட்டிங் எஃபெக்ட்டு அதுக்கு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அது கரண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஸ்கொயர் ஆர் டி ஐனா வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டாக சொல்லிடுவோம் ஹீட்டு ஹச்சின ஹீட்டு ஆறுங்கிறது தடை டீங்கிறது டெம்பரேச்சர் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிறது கால வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா விச் எலமெண்ட் இஸ் எசன்ஷியல் ஃபார் பிளான் க்ரோத் ப்ளான்ட் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுங்க ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வயலுக்கு போங்க போய் கொஞ்சம் நிறைய யூரியா மட்டும் தூக்கி போடுங்க அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் குபு குபு குபுன்னு நல்லா நல்ல செடி நிறையா வரும் ஸோ அது காரணம் என்ன நைட்ரஜன் ஸோ பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு முக்கிய காரணம்னா நைட்ரஜன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஃபிஷன் லாஸ்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் அது எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமிபு அமீபா பாரமிஷியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஃபிஷன் ஃபிஷன் நடக்குதுங்க ஃபியூஷன் அப்படின்னா ஃபிஷன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க ஃப்யூஷன்னா இணைவு சாரி ஃபிஷன்னா பிளவு நல்லா வச்சுங்க ஃபிஷ்ஷ்னாவே பீஸ் மீன் நான் வச்சுக்கோங்க ஃபிஷ்ஷை வெட்டாங்கன்னா வச்சுக்கோங்க ஸோ ஃபிஷ்ஷென்னா பிளவு ஃபியூஷுன்னா ரெண்டையும் சேர்க்கும் போது ஃபியூஸ் ஆயிடுது ரெண்டு வயராக சேர்க்கும் போது பியூஸ் நான் ஆச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அமீபா பாரமீசியம் ஸோ இதோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் சரி இது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்